பொதுக்காலத்தினுடைய 29வது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு பவுல் அடிகளார் ரோமையருக்கு எழுதிய மடலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். திருத்துதர் பவுல் ரோமையர் எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றவர். 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 நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 12வது பிரிவு, பிரிவு 12 49. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகிலே தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கின்றீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது முதல் ஒரு வீட்டில் இருக்கின்ற ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். கிறிஸ்துவின் நற்செய்தி. பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று கூறுகின்ற இந்த கூற்றை நாம் கேட்கும்போது இதனுடைய அந்த வரிகளை மட்டுமே பிடித்துக்கொண்டு நாம் பேசுவோமேயானால், இவரெல்லாம் என்ன, கடவுளா? பிளவை உண்டாக்க வந்தேன் என்று கூறுகின்றாரே என்று நாம் நினைத்து பார்க்க தோணலாம். ஆனால் இந்த வரிகள், இதற்கு முன்பான வரிகள், பின்னால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வரிகள், இவற்றையெல்லாம் உள்ளடக்கி நாம் பார்த்தோமேயானால் அதனுடைய ஆழத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை.
கடவுள் பிளவை உண்டாக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் மனிதர்கள் தங்களது படிப்பு, பணம், பதவி, பட்டங்கள், இனங்கள், குலங்கள், கோத்திரங்கள் என்று பலவற்றை சொல்லிக்கொண்டு பிளவுபட்டு நிற்கின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம் என்பதுதான் உண்மை. பாபேல் கோபுரம் உருவானதற்கு காரணமாயிருந்ததே பிளவுபட்ட அந்த சூழல் அவர்கள் மத்தியிலே இருந்தது. எனவே கடவுளை நாம் காண வேண்டும் என்று விரும்பி கட்டினார்கள். ஆண்டவரோ மொழியின் நிமித்தமாய் அவர்களை பிரித்து விட்டார். எனவே அந்த எண்ணம் ஈடேற்றம் பெறாமல் போனது என்பது பழைய உடன்படிக்கை நூலினுடைய ஒரு செய்தி. பிளவுபட்ட மனங்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே, நம் மனங்களிலே உண்டு என்பதுதான் உண்மை. பிரமாணிக்கத்தோடு, உறுதியான மனநிலையோடு பயணிக்கின்ற மனம் இன்றைக்கு நம்மிடம் உண்டா என்று நாம் கேட்போமையானால், தனி மனிதனாய் வாழ்கின்றவர்களே இன்றைக்கு பல விதங்களிலே பிளவுபட்ட மனப்பான்மையோடு, உறுதியற்ற மனப்பான்மையோடு இன்றைக்கு நாம் பயணிக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் தான் பிரிந்து நிற்கின்ற சூழல், ஆன்மா வேறு, உள்ளம் வேறு, வாழ்வு வேறு என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பல விதங்களிலே தனி மனிதனாகிய நான், நாம் ஒவ்வொருவருமே இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கின்றோம். பேசுவது ஒன்றாய் இருக்கின்றது, செயல்படுவது வேறு ஒன்றாய் இருக்கின்றது, நினைப்பது ஒன்றாய் இருக்கின்றது, ஆனால் எண்ணி செயல்படுத்துவது என்பது வேறு ஒன்றாக இருக்கின்றது. எனவே நமக்குள்ளாக இன்றைக்கு எண்ணற்ற பிளவுகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இயல்பு. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சுயநலங்களும் காரணமாக இருக்கலாம், அல்லது அறியாமை கூட காரணமாக இருக்கலாம், அல்லது தெரிந்தே செய்கின்ற பாவங்கள் கூட இன்றைக்கு காரணமாக இருக்கலாம் என்பதுதான் உண்மை. ஆக ஒரு தனி மனிதன் பிரிந்து நிற்கின்றான், தன்னிலே அவன் ஒன்றாய் இல்லை என்று சொல்லும் பொழுது, அவன் குடும்பத்திலே, சமூகத்திலே மற்றவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது தன்னுடைய எண்ணங்களினால் அவன் பிளவை ஏற்படுத்துகின்றான் என்பதுதான் உண்மை. எனவே பிளவு ஏற்படுத்தவே வந்தேன் என்று கூறுகின்ற அந்த இறை மகனது கூற்று வேறு, மனித சமுதாயத்திலே நாம் காணுகின்ற நிலைப்பாடு என்பது வேறு. ஆண்டவர் பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்று கூறுவதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், விண்ணுக்கும் மண்ணுக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு விண்ணக எண்ணம் வேறு, மண்ணக எண்ணம் வேறாயிருக்கின்றது. இதைத்தான் பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு இந்த பாடுகள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னபோது ஆண்டவர் கூறுகின்றார், நீ மண்ணுலக மாந்தர்களைப் போல சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய், ஆனால் விண்ணுலக சிந்தனை உனக்கு வேண்டும், எனவே போ பின்னாலே சாத்தானே என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் அறிய பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு விண்ணக எண்ணங்களை மண்ணகத்திலே நாம் காண முடிகிறதா என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நினைப்பது நன்றாகத்தான் இருக்கின்றது, கடவுளுக்கு ஏற்ற மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வாழ்வு என்று வருகின்ற பொழுது பல நேரத்திலே அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, ஊர் என்ன சொல்லும் என்று பலவற்றை சொல்லி 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 ஊரோடு ஒத்துப்போ என்று கடைசியிலே பேசி முடித்து விடுகின்றோம். ஆக இந்த பிளவு ஏற்படத்தான் செய்கின்றது. அதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார், நான் உங்களை பிரித்து எடுத்து விட்டேன், இனி நீங்கள் மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணுலகை சார்ந்தவர்கள், என் மக்கள். எனவே என்னை போல நீங்கள் சிந்தித்து செயலாற்றுவதுதான், எனக்குரிய காரியங்களை செய்ய முற்படுவதுதான், என்னுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றுவதுதான் உங்களுக்கு அழகானது என்று கூறுகின்றார். ஆனால் இது கடினமான ஒன்றாய் இருக்கின்ற பொழுது நாம் பிளவுபடுகின்றோம் என்பதுதான் உண்மை. இதை வாழ்வாக்க நினைக்கின்ற பொழுது இன்றைக்கு சமூகம் பல நேரங்களிலே அதை வாழ்வாக்குவதற்கு நம்மை விட்டுவிடுவதில்லை என்பதுதான் உண்மை. எனவேதான் மாமியார் மருமகளுக்கு, மருமகள் மாமியாருக்கு, தாய் பிள்ளைக்கு என்று எல்லாருமே பிளவுபட்டு நிற்கின்ற ஒரு சூழல் சமூகத்திலே, குடும்பங்களிலே நாம் காணுகின்ற ஒன்றாயிருக்கின்றது. இதற்கான தீர்வுதான் என்ன என்று நாம் கேட்டறிந்து பார்க்கின்ற முற்படுகின்ற பொழுது, ஜெபித்து எந்த செயலாக, எந்த காரியமாக
எதை பேச வேண்டுமென்றாலும் நாம் ஜெபித்து இறைவனது விருப்பம் அறிந்து இணைந்து விண்ணக சிந்தனை கொண்டவர்களாக உயர்ந்த எண்ணம் பெற்றவர்களாக சொல்லுக்கும் செயலுக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் நாம் செயலாற்ற முனைந்து முற்படுவோமேயானால் அது சாத்தியமே என்பதுதான் உண்மை. இந்த எண்ணத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு இறைவா இத்தகைய நல்ல எண்ணத்தை இத்தகைய நல்ல மேலான வாழ்வை எங்களுக்கு தந்து வழி நடத்தும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அன்றாட விழைவோம். ஆண்டவரது அருளையும் ஆசிரையும் பெற்றுக் கொள்வோம். கேட்டறிந்து பிறரையும் கேட்கச் செய்யுங்கள். ஆமென்.